சந்திரயான் 3 விண்கலத்தில் இருந்து பிரிந்த லேண்டரின் வேகம் குறைப்பு. சுற்றுப்பாதையின் உயரமும் குறைக்கப்பட்டதாக இஸ்ரோ தகவல். தடைக்கால நிவாரணம் உயர்வு உள்ளிட்ட மீனவர்களுக்கான 10 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர். பிரதமர் மோடியின் பலவீனமான ஆட்சியிலேயே மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்வதாக விமர்சனம். தலா ஒருவருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து அதிமுக மாநாட்டுக்கு ஆள் சேர்ப்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். மாநாடு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போராட்டமாக மாற வாய்ப்புள்ளதாக மருது அழகுராஜ் எச்சரிக்கை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் கேஎஸ் அழகிரி சந்திப்பு. மாநில தலைவர் மாற்றம் குறித்து பேசவில்லை என மறுப்பு. அரசியலமைப்பு சட்டத்தால் உருவான ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்ற ஆர்எஸ்எஸ் முயற்சி. லடாக்கில் பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. 3 சட்டங்களின் பெயர்களை இந்தியில் மாற்றும் மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்ப பரிந்துரை. மசோதாவை ஆராய்ந்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. தமிழ்நாட்டில் 66 லட்சம் பேர் அரசு வேலைக்காக காத்திருப்பு. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் வெளியீடு. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த சென்னை மாநகராட்சி புது முயற்சி. மழைநீர் வடிகால் கட்டமைப்புக்கு உள்ளேயே நீரை சேமிக்க திட்டம். பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று காலை 11 மணிக்கு தண்ணீர் திறப்பு. கால்வாய் சீரமைப்பு பணிகள் முழுமையாக முடிவடைந்ததால் நடவடிக்கை. மூன்றே மாதங்களில் மதுபான உற்பத்தி முதல் விற்பனை வரை அனைத்தும் கணினிமயம். டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கோரிக்கை படிப்படியாக நிறைவேற்றப்படும் என அமைச்சர் முத்துசாமி தகவல். விழுப்புரம் அருகே குல்ஃபி ஐ சாப்பிட்ட பள்ளி மாணவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு. 30க்கும் மேற்பட்டோருக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 3 பேர் கைது. காய்கறி வாங்குவது போன்று நடித்து புழக்கத்தில் விட்டது அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.